சுந்தரகாண்டம் முதல் சர்க்கம் நூற்றம்பது ஸ்லோகம் வரைக்கும் போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ நூற்றி ஐம்பத்தொன்னா ஸ்லோகத்துலேருந்து பார்க்க போகிறோம் இப்போ தேவி சுரசை ஹனுமானை பார்த்து சொன்னால் என்னோடய வாய்க்குள்ளே நீ நுழையணும் இது வந்து எனக்கு பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட வரம் அப்படின்னு சொன்னோடனே ஹனுமார் அவளை பார்த்து கை கூப்பின்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் பிராஞ்சலிர் வானரர் ஷபக प्रहृष्टवदनश्रीमान् सुरसां वाक्यमब्रवीत् रामो दाशरथिः श्रीमान् प्रविष्टो दण्डकावनं लक्ष्मणेन सह भ्रात्रा वैदेह्या चाभिभार्यया अन्यकार्यविशत्तस्य बद्धवैरस्य राक्षसैः तस्य सीता हृता भार्या रावणेन यशस्विनी तस्याः सकाशं दूतोऽहं गमिष्ये रामशासनात् कर्तुमर्हसि रामस्य साह्यं विषयवासिनी अथवा मैथिलीं दृष्ट्वा रामं चाक्लिष्टकारिणम् आगमिष्यामि ते वक्त्रं सत्यं प्रतिशृणोमि ते एवमुक्त्वा हनुमता सुरसा कामरूपिणी अब्रवीन्नातिवर्तेन्मां कश्च चिदेशवरो मम तं प्रयान्तं समुद्वीक्ष्य सुरसावाक्यम् अब्रवीत् बलं जिज्ञासमाना वै नागमाता हनुमतः प्रविश्य वदनं मे अद्य गन्तव्यं वानरोत्तम वर एष पुरा दत्तो ममदात्रेति सत्वरा व्यादाय वक्त्रं विपुलं स्थिता सा मारुतेः पुरः एवमुक्तः सुरसया குருத்தோவர அப்ரவீத் குருவை வக்ரம் ஏனாம் விஷஹிஷே அந்த நாக மாதாவான சுரசை இந்த மாதிரி என்னோடய வாய்க்குள்ள நுழை அப்படின்னு சொன்னோன்னே ஹனுமான் அவர்கிட்ட கையை கூப்பிட்டு வினயத்தோடு நான் எந்த காரியத்துக்காக போகிறேன் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறார் ராமன் தன்னுடைய சகோதரனாகிய லக்ஷ்மணனுடனும் சீதையுடனும் தண்டகாரண்யம் அப்படிங்கிற காட்டுக்கு வந்தார் அப்பொழுது ராட்சசர்களால் பகை கொள்ளப்பட்ட அவர் வந்து வேறு காரியத்தில் தான் மாரிச்சமான பின்தொடர்ந்து போகிறச்சு அவருடைய மனைவியாகிய சீதையை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான் அப்படிப்பட்ட சீதையை நான் தேடிக்கொண்டு ராமனுடைய உத்தரவுப்படி அவருடைய தூதனாக நான் போய் கொண்டிருக்கிறேன் நீ வந்து ராமனுடைய முன்னோர்களால் உண்டாக்கப்பட்ட இந்த கடலில் வசிக்கிற ஒரு பிராணி இல்லையா அதனால் நீயும் அவருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டவள் தான் நான் உனக்கு இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சேன்னா நான் போய் சீதையை தேடி கண்டுபிடிச்சிட்டு எந்த விதமான தவறுமே செய்யாத அவளை பற்றி ராமன்கிட்ட போய் அந்த செய்தியை கண்டுவிட்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவனோடய வாயில் வந்து அடைகிறேன் இது நான் நான் பண்ணுற சத்தியம் அப்படின்னு அவர்கிட்ட கை கூப்பின்னு சொல்லி பார்க்குறார் ஹனுமார் இவ்வளவு சொல்லியும் தன்னுடைய இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடியவளும் ஆகிய அந்த தேவி சுரசை யாரும் என்னை மீறி போக முடியாதுப்பா ஏன்னா இது வந்து எனக்கு பிரம்மா கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதை காதலை வாங்கிக்காமே அவர் மேற்கொண்டு பறக்க ஆரம்பித்தார் உடனே அந்த சுரசை சொல்கிற நாகமாதா வானரர்களே உத்தவமானவனே நீ இப்போது என்னோடய வாய்க்கூடில் புகுந்து பின்னால் நீ வெளியில் போகலாம் இது எனக்கு முன்னாலே பிரம்மாவால் கொடுக்கப்பட்ட வரம் யார் வந்தாலும் என்னோடய வாய்க்குள்ளே போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வந்து தன்னுடைய முகத்தை வத்திரம்னா முகம் பெருசாக அகலம் விபுலம்னா அகலமாக ஆக்கிண்டு அந்த ஹனுமானுக்கு எதிர்க்க நிற்கிறாளா இவ்வளோ சொல்லியும் கேட்கலையே தன்னோடய வாயை திறந்து நிற்கிறாளே அப்படின்னோடனே அந்த சிறந்த வானரமாகிய ஹனுமான் கோபம் வந்துடுது ஓகே என்னை விழுங்குற அளவுக்கு நீங்கள் உன்னோடய வாயை திறந்துக்கோ அப்படின்னு சொன்னார் அப்போது வந்து உடனே தன்னுடைய வாயை பத்து யோஜனை அளவுக்கு துறந்துட்டா நான் சொன்னேன் இல்லையா முன்னாலேயே ஒரு யோஜனைங்கிறது எட்டு மைல் கிட்டத்தட்ட அதாவது ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அந்த மாதிரி அப்போ பத்து யோஜனை அளவுக்கு திறந்த உடனே இவர் டக்குன்னு பத்து யோஜனை அகலமாக இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி திறந்துகிட்டே இருக்கிறச்சு மேகம் மாதிரி ஒளி வீசுகிற அந்த ஹனுமான் அவரை பார்த்தோன்னே சுரசை என்ன பண்ணாலாம் தன்னுடைய வாயை வந்து இருபது யோஜனை உள்ளதாக பண்ணிட்டாலாம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு தன்னுடைய அளவை ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கச்ச வாயுவோட புத்திரனும் அதி புத்திசாலிமான ஹனுமான் என்ன பண்ணாரான் தன்னுடைய உருவத்தை டக்குன்னு ஒரு கட்டை வரல அளவுக்கு சுருக்கின்ட்டாராம் சுருக்கிண்டு நீண்ட நாக்கு பயங்கரமான நரக்கம் மாதிரி இருந்த அகலமாக இருந்த அவளுடைய வாய்க்குள்ளே டக்குன்னு புகுந்து அதே வேகத்தில் வெளிப்பட்டுட்டு ஆகாசத்தில் நின்று அவர்கிட்ட சொல்கிறார் தாக்ஷாயினி உனக்கு நமஸ்காரம்மா உன்னோடய வாயில் நீ சொன்ன மாதிரியே நான் புகுந்து நான் வந்து வெளியில் வந்துட்டேன் இப்போ நான் வைதேகியை தேடி போகிறேன் உன்னுடைய வரமும் சத்தியம் ஆயிட்டு என்னை போக விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராகுனோட முகத்திலேருந்து விடுபட்ட சந்திரன் போல தன்னுடைய முகத்திலேருந்து வெளியேறி விட்ட அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அதனுடைய சொந்த உருவத்தை எடுத்துட்டு அந்த சுரசாதேவி நீ வந்து உன்னுடைய காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பா ராமனையும் சீதையும் சேர்த்து வை ரெண்டு பேரையும் அப்படின்னு ஹனுமானுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாள் இப்போ தேவர்கள் வந்து மூன்றாவது செயற்கரிய செயலை செய்துவிட்ட அந்த ஹனுமாரை எல்லாரும் ஆகாசத்துலேருந்து வாழ்க வாழ்க வாழ்கன்னு எல்லா பிராணிகள் தேவர்கள் சித்தர்கள் எல்லாரும் புகழார்கள் என்னென்ன வந்து மூணு காரியம் முதல்ல கடல் மேலே பறக்க நிச்சயித்து பறக்கிறது ரெண்டாவது மைனாக்க மலை களைப்பாரின் போ அப்படின்னு சொன்ன போதும் தன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கலைப்பாராமல் போகிறது மூணாவது தேவர்களால் அனுப்பு அனுப்பப்பட்ட அந்த நாக மாதாவான சுரசைக்கு அவளுடைய அவளுக்கு என்ன மாதிரி வ வந்து வரன் கொடுக்கப்பட்டதோ அதை புத்திசாலித்தனமாக அதை நிறைவேற்றுறது அதாவது பெரிய உருவமாக ஆக்கிட்டு டக்குன்னு குட்டியாகி அவருடைய வாயிலேருந்து வெளியில் வருது இப்படி தன்னுடைய அவர்கள் வச்ச அந்த மூணு டெஸ்ட்லேயும் அவர் ஹனுமான் வந்து பாஸ் பண்ணிட்டார்ன்னொடன்னே இந்த தேவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம் அப்பொழுது அவர் தன்னுடைய வேலைக்காக திரும்பி ஆகாசத்தில் பறக்க ஆரம்பித்தார் இப்போ நான் அந்த கதையோட கண்டினியூஸுக்காக உங்களுக்கு நூற்றி எழுபது மட்டும் அர்த்தம் சொல்லிட்டேன் இப்போ நூற்றி எழுபது மட்டும் இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம பார்க்கலாம் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் இத்யுக்தா சுரசாம் குருத்தோ தஷ யோஜனம் ஆயதாம் தஷ யோஜன விஸ் तारो बभूव हनुमांस्तदा तं दृष्ट्वा मेघसङ्काशं दशयोजनमायतं चकारसुरसाभ्यास्यं विंशद्योजनमायतं तद् दृष्ट्वा व्याधितं चास्यं वायुपुत्र त्र सुबुद्धिमान् दीर्घजिह्वं सुरसया सुघोरं नरकोपमं स संक्षित्यात्मनः कायं जीमुत इव मारुतिः तस्मिन् मुहूर्ते हनुमान् बभूवाङ्गुष्ठमात्रकः सोऽभिपत् ्याशु तद्वक्त्रं निष्पत्त्य च महाजवः अन्तरिक्षे इदं वचनम् अब्रवीत् प्रविष्टोऽस्मि हि ते वक्त्रं दाक्षायणि नमोऽस्तु ते गमिष्ये यत्र वैदेही सत्यश्चासीद्वरस्तव तं दृष्ट्वा वदनान्मुक्तं चन्द्रं राहुमुखादिव अब्रवीत् सुरसादेवी स्वेन रूपेण वानरम् अर्थसिद्ध्यै हरिश्रेष्ठ गच्छ सौम्य यथा सुखम् समानयस्व वैदेहीं राघवेण महात्मना तत् तृतीयं हनुमतो दृष्ट्वा कर्म सुदुष्करं साधु साध्विति भूतानि प्रशसं सुस्तदाहरिं आविश्य வேகேன கருடோபமக சேவிதே வாரிதாராபிஹி பதகை நிஷேவிதே சாது சாதுனா குட் குட் நல்லது நல்லது அப்படின்னு எல்லாரும் அவர் அப்படியே புகழ்கிறாங்களாம் பிரஷசம் சுகு அப்படின்னா புகழ்ந்தார்கள் இப்போது அந்த சுரசையில் வச்ச டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி ஆகாசத்தில் கருடனுக்கு நிகரான வேகத்தோடு பறக்கிறார் ஹனுமார் அங்கங்கே மேகங்கள் இருக்குது அப்புறம் தேவலோக இசை தும்புரு அப்படிங்கிற இசை வல்லுநர்கள்லாம் சஞ்சரிக்கிறார்கள் ஐராவத இருக்குது அப்புறம் அதை தவிர அக்னி பகவான் தேவர்களுக்கு அணிக்க அளிக்கப்படுற அபிஷேகத்துன்னு போகிற அக்னியெல்லாம் அங்கே ஆகாசத்தில் இருக்குது அந்த கிரகங்கள் தாரகைகள் சந்திரன் சூரியன் நட்சத்திர கூட்டம் இதெல்லாம் இருக்குது அந்த ஆகாசத்தில் அதர முனியவர் முனிவர் கூட்டம் கந்தர்கள் நாகர்கள் யக்ஷர்கள் இதெல்லாம் இருக்குது நிர்மலமான ஆகாசம் எங்கே தான் விஸ்வா அப்படிங்கிற கந்தர்வனும் வந்து ஒரே வர இடம் தேவராஜனுடைய யானையால் ஐராவதமும் அங்கே இருக்குது சந்திர சூரியர்கள்லாம் ட்ராவல் பண்ணுற பாதையாக மங்களமான ஆகாசமாக இருக்குது உலகத்துக்கே ஒரு கூரை மாதிரி தான் ஆஸ்மானகிரின்னு சொல்லுவோம் இல்லையா விதானம் மாதிரி தான் அந்த ஆகாசம் வீரர்களாலும் சிறந்த வித்யாதரர்களாலும் ஆகாசத்தில் போய்ட்டு போயிட்டு வரதால் அவர்களால் உபயோகிக்க சீர்மிகு ஆகாயம் இந்த மாதிரியான வாயு மார்க்கமான ஆகாசத்தில் கருடனை மாதிரியும் மேகக்கூட்டங்களெல்லாம் இழுத்துன்னு போகிற வாயு மாதிரியும் அனுமான் வேகமாக பிரகாரிச்சுட்டா திரும்பியும் அந்த வானரால் மோதப்பட்டதால் பெரிய பெரிய மேகங்கள் என்னாச்சு கருப்பு நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் கலர் வெண்மை இந்த மாதிரிலாம் வித்தியாசமான நிறங்களில் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது பிகாஸ் அவரை போய் போய் இடிக்கிறார் அந்த மேகக்கூட்டத்துக்குள்ளே போயிட்டு போயிட்டு வெளியில் வரதால அவர் எப்படி மழை காலத்தில் இருக்கிற சந்திரன் மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா காலத்தில் சந்திரன் திடீர்னு வரும் வெளியில் திடீர்னு உள்ளே போய்டும் அப்போ மேகத்துலக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி அவர் மறைஞ்சு மறைஞ்சு வெளியில் வந்தார் அவரை பார்த்தா ஒரு பெரிய ரக்கம் முளைச்ச பெரிய மலை மாதிரி எங்கே பார்த்தாலும் அனுமார் பறக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய உருவத்தோடு கொஞ்சம் கூட எந்த விதமான பிடிப்புமே இல்லாமல் அந்த ஆகாசத்தில் ஜம்முன்னு பறந்து போனாரா ஹனுமான் இப்போ இதுக்கான ஸ்லோகத்தை நம்ம நூற்றி எழுபத்தொன்னுலேருந்து பார்க்கலாம் चरिते कैशिकाचार्यैः ऐरावतनिषेविते सिंहकुञ्जरशार्दूलपतघोरकवाहनैः विमानैः सम्पदद्भिश्च विमलै समलङ्कृते वज्राशनिसमाघातैः पावकैरुपशोभिते कृतपुण्यैर्महाभागैः स्वर्गजिद्भिरलङ्कृते वहता हव्यमत्यर्थं सेविते चित्रभानुना ग्रह, नक्षत्र, यक्ष, समाकुले, विविक्ते विमले विश्वे विश्वावसुनिषेविते देवराज गजाक्रान्ते चन्द्रसूर्यपथे शिवे विताने जीवलोकस्य वितते ब्रह्मनिर्मिते बहुषः सेविते वीरैः विद्याधरगणैर्वरैः जगामवायुमार्गे च गरुत्मानिव मारुतिः हनुमान्मेघजालानि प्रकर्षन्मारुतो यथा कालागरुसवर्णानि रक्तपीतसितानि च कपिनाकृष्यमाणानि महाभ्राणि चकाशिरे प्रविशन् अभ्रजालानि निष्पतं च पुनः पुनः प्रावृषीन्दुरिभाति निष्पतन् प्रविशंस्तदा ಪ್ರದೃಷ್ಯ ಸರ್ವತ್ರ ಹನುಮಾನ್ ಮಾರುತಾತ್ಮಜೇಂಬರಂ ನಿರಾಲಕ್ಷ ಇವಾದ್ರೆ ತನಗೆ ವೆಕ್ಕ ಸೋದನೆಗಳು ತೇರ್ಚಿ ಅಡಿಂದೆ ತನ್ನೋ ಬುದ್ಧಿಯಾಲ ಚಾತುರ್ಯತಾಲ ಬಲತಾಲೇ ವಿವೇಕಾಲೇ ಆಕಾಶದಲ್ಲಿ மீண்டும் ஜம்முன்னு பறக்க ஆரம்பிச்சுட்டார் இதில் அந்த ஆகாசத்தில் யாரெல்லாம் இருந்தால் அவர் பறக்கும்போது என்ன மாதிரியான வர்ணனைங்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது இதுலேருந்து இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எந்த இடையூறு வந்தாலும் பயப்படாமல் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் உள்ளம் தளரக்கூடாது வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வரும் அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹனுமார் இந்த பறக்கிறதுலேருந்து அவருக்கு வைக்கப்பட்ட சோதனைகள்லேருந்து ஜெயிக்கிறதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம் नम्बु नूति एनूपुर अीडोल पापो अञ्जनेय स्वामिक जय वीर धीरसूर जय जानकीकान्त स्मरणं जय जय राम राम महाप्रियवा शरणं